ஹாய் வணக்கம் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார் பேபி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டியான, ரொம்ப சூப்பரான கொண்டக்கடலை குருமா தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி, பூரி, அப்புறம் சாதத்து கூட இந்த கொண்டக்கடலை குருமா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் அளவு கொண்டக்கடலை எடுத்து 6 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அதை வந்து நம்ம குக்கரில் நல்லா உப்பு சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். கடலையை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2 பல்லாரி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக சோம்பு, 3 முந்திரி, 1 பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடிசு பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிரேவி பதத்துக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்குறேன். தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல் நல்லா போகட்டும், அதுவரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தக்காளியோட பச்சை ஸ்மெல் நல்லாவே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வர கலந்து விட்டுக்கோங்க. வேக வைத்த கடலையை அந்த தண்ணீரோடையே இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவோட கடலையை நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. கொதிச்சு வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு லைட்டாக வேக விட்டுடலாம். கடலையை அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ அரைத்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே கடலைக்கு உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்குறோம். இப்போவும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு ஓகேவாக இருந்தால் போட வேண்டாம், இல்லைனா இந்த டைமில் உப்பு சேர்த்து நல்லாவே மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். தேங்காயோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வர நல்லாவே மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வேக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட ரொம்பவே சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான கொண்டக்கடலை குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குதில்ல. இந்த குருமா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுத்தா தான் மேலும் மேலும் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.